Hello friends, inikram Grace Tuition Center YouTube channel NCERT class 10 science chapter 10 light reflection and refraction oda video da inik nama paaka porom inik inda video la specify ah pathina image formation by concave mirror la eppadi image form agudhu abindra and the tableau column and the ray diagram da detail ah explain panna poren adukku munadi Grace Tuition Center YouTube channel subscribe panni pakkathula iruka bell icon ah click panikonga vaanga video ku la pogalam. So concave mirror அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பாருங்க. So concave mirror எப்படி இருக்கு உங்களுக்கு இன்வெர்ட் கர்வ்ட் இன்வெர்டாக இருக்குது. ஸோ இந்த வெளியே வந்து உங்களுக்கு பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அதோட சென்டரை வந்து போல் சொல்லுவோம். ஸோ அதை இமேஜினரி சர்க்கிள் நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் தான் வந்து எஃப், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேவ் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கன்வர்ஜிங் ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ண வைக்கும். இதுதான் கான்கேவ் மிரரோட பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போது இதை வச்சு நான் ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருந்தால் இமேஜ் எந்த பொசிஷனில் கிடைக்கும், அதோட நேச்சர் அண்ட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்டை நான் இன்ஃபினிட்டின்ற பொசிஷனில் வைக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு மிரர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ பாருங்க, இது மேலேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த மிரர் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா இப்படி போடுவீங்க. ஸோ இது வந்து பாலிஸ்டர் சர்ஃபேஸை குறிக்கிறதுக்காக இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிப்பீங்க லைனை. சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பி. ஸோ அதிலருந்து நான் பீலேருந்து அப்படியே சிலேயும் பாஸ் பண்ணுற லைன் தான் பிரின்சிபல் ஆக்சஸ். சி பி நடுவில் எஃப் போட்டோமா? ஸோ இப்போ வந்து இன்ஃபினிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ரொம்ப தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏபின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் இப்போது ஏற்கனவே 4 ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேஷனை நம்ம பண்ணலாம். ரே டயக்ராம் வந்து ஸ்பெரிக்கல் மிரருக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து வீடியோ வந்து நான் கீழே உங்களுக்கு லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அந்த 4 ரூல்ஸில் ஏதாவது ஒரு 2 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ரே டயக்ராம் வரையணும். ஸோ ஒரு ரீகேப்பாக நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது, பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு லைன் இன்சிடென்ட் ரே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபோக்கஸ் வழியாக அந்த ரிஃப்ளெக்டட் ரே பாஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிச்சு இன்சிடென்ட் ரே அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த ரிஃப்ளெக்டட் ரே பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக வெளில வரும். தேர்ட் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, சீலே பாஸ் ஆனால் சீலே பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க. ஃபோர்த் ரூல் வந்து பீல பாஸ் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அந்த கான்செப்டில் ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. இந்த 4 ரூல்ஸில் நம்ம எனி 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரே டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பேரலல் பீம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு இன்சிடென்ட் ரே வருது, இங்கேயும் பேரலாக வருது, இங்கேயும் பேரலாக வருது. ஸோ பேரலாக வருது. ஸோ இங்கே ஒரு ரே டயக்ராம், இங்கே ஒரு ரே. ஸோ ரெண்டு ரே வரையணும். அந்த ரெண்டு ரேவும் எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ, ஸோ அந்த ரெண்டு இன்சிடென்ட் ரேயில் வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரே எந்த பாயிண்ட்டில் வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு இமேஜோட பொசிஷன். ஸோ இங்கே பாருங்கள், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு இன்சிடென்ட் ரே வருது, அது போயிட்டு நம்மளுடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆயிடுறாங்க. ஸோ அப்போது பேரலாக வர்றது எஃப் வழியாக பாஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ரே, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ரெண்டு ரே நான் சூஸ் பண்ணிக்கிறோம் இன்சிடென்ட் ரே. ஸோ அதே மாதிரி இங்கே பேரலாக வராங்க, எஃப்பில் பாஸ் ஆகிறாங்க. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இமேஜ் கிடைக்குது. ஸோ இமேஜோட பொசிஷன் பார்த்திங்கன்னா அட் ஃபோக்கஸ். இதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேச்சர் நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, மிரருக்கு ஃப்ரண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட், மிரருக்கு பின்னாடி பேக் சைடில் வந்தது அப்படின்னா அது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இங்கே மிரருக்கு முன்னாடி வந்தனால ரியல் இன்வெர்டட். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் இருக்குல்ல, இந்த எஃப் பாயிண்ட் தான். ஸோ டிம்னிஷ்ட் இன் சைஸ், எக்ஸ்ட்ரீம்லி டிம்னிஷ்ட் இன் சைஸ். இப்போ அடுத்து பாருங்கள், இன்ஃபினிட்டிலாம் கிடையாது, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பியாண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படி இருக்குது. ஸோ இங்கே தான் உனக்கு ஆப்ஜெக்ட் ஏபி இருக்குது. ஸோ இங்கே தான் ஒரு பேரலல் ரே வரைகிறேன், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு ரே வரைகிறேன். ஸோ எஃப் வழியாக பாஸ் ஆகுது. அடுத்த ரே வந்து நான் உங்களுக்கு செகண்ட் ரூல் சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரூல் என்னென்னு பாருங்கள், எஃப் வழியாக பாஸ் ஆனால்
reflected ray வந்து parallel வரணும். So first நம்ம பார்த்தோம் உங்களுக்கு parallel வந்து F வழியா பாஸ் ஆச்சு. இப்போ அடுத்த ரே பாருங்க, செகண்ட் ரே வந்து F ல பாஸ் ஆயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆறது வந்து பேரலா வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரே அண்ட் செகண்ட் இன்ஸ்டன்ட் ரே, ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணுற பாயிண்டில் தான் எனக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இமேஜை வந்து பாருங்கள், ஏ டேஷ் பி டேஷ். ஸோ இப்படி எழுதுகிற ஆரோ மார்க் பாருங்கள், டவுன் ஃபேஸிங்காக எழுதணும். ஏன் டவுன் ஃபேஸிங்காக எழுதணுன்னு, ரியல் இமேஜ் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டடாக கிடைக்கும். ரியல் இமேஜ் எனது மிரருக்கு ஃப்ரண்ட்டில் இமேஜ் கிடச்சிதுன்னா ரியல் இமேஜ், அது நம்மளுக்கு எப்போவுமே இன்வெர்ட்டடாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே ஏபின்றது ஏபி டேஷ் இப்படி எழுதுறோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், சிக்கும் எஃப்க்கும் நடுவில். ஸோ பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் எஃப் அண்ட் சி. ஸோ இது நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டட். சைஸ் பாருங்கள், இதை விட குட்டியாக தான் இருக்குது. ஸோ டிம்னிஸ்ட், அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிம்னிஸ்ட், இங்கே டிம்னிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சீல ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு இன்சிடென்ட் ரே வரையணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரே பேரலாக வரைகிறேன், எஃப்ல பாஸ் ஆகும். செகண்ட் இன்சிடென்ட் ரே எஃப்ல பாஸ் ஆகாமல் வரைகிறேன், இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் பேரலாக போகும். ஸோ ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே தான் இமேஜ் கிடைக்கும், ஏ டேஷ் பி டேஷ். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட் சி, சியில் தான் இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ மிரருக்கு முன்னாடி வரனால் ரியல் இன்வெர்டட். சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ், ஆப்ஜெக்ட் சைஸ் ஈக்குவலாக இமேஜோட சைஸும் இருக்குது. ஸோ அடுத்த ரே டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃபோக்கஸ் எஃப்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ ரெண்டு நான் இன்சிடென்ட் ரே வரையணும், ஒன்று பேரலாக வரையும் போது எஃப் வழியாக பாஸ் ஆகுது, எஃப்ல பாஸ் ஆன இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகி பேரலாக போகுது. ஸோ இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்டில் தான் எனக்கு இமேஜ் கிடைக்குது. ஸோ இமேஜோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சியை தாண்டி, ஸோ பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நேச்சர் பார்த்தீங்கன்னா மிரருக்கு லெஃப்ட் சைடில், மிரருக்கு ஃப்ரண்ட்டில் கிடச்சாவே ரியல் அண்ட் இன்வெர்டட். சைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட இது பெருசாக இருக்குது, ஸோ மேக்னிஃபைட் இல்லை என்லார்ஜ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட் த ஃபோக்கஸ் எஃப்ல வந்து என்னுடைய ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ ரெண்டு ரூல் நான் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக வரையும் போது எஃப்ல பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ல பாஸ் பண்ண வைக்க முடியாதுனால அதனால் நான் சீல பாஸ் பண்ணுறேன். ஸோ சீல பாஸ் பண்ணால் சீலே இது நம்மளுக்கு பேரலாக வருது, பேரலாக வரதே வந்து மீட் பண்ணவே மீட் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணவே மீட் பண்ணாது, ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இமேஜ் கிடைக்கணும். ஸோ அப்படியே கிடச்சிதுன்னா பாருங்கள், ஏதோ ஒரு இன்ஃபினிட்டியில் போய் ஜாயின் ஆகும். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட் இன்ஃபினிட்டி. ஸோ மிரருக்கு முன்னாடி வரனால ரியல் இன்வெர்டட். எங்கேயோ தூரத்தில் ஒரு இமேஜ் கிடைக்குதுன்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி மேக்னிஃபைடாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த போல் அண்ட் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில். ஸோ ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் வைக்கிறோம் ஸோ ஆப்ஜெக்ட்டு. ஸோ பேரலாக வருது, எஃப்ல பாஸ் ஆகுது, சீல பாஸ் ஆச்சுன்னா சீலே பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா நம்ம அப் இது வந்து மீட் ஆகாது. ஸோ பின்னாடி வந்து அப்பியர்ஸ் டு மீட் பண்ண போகிறோம், ஆக்சுவலி மீட் இல்லை அப்பியர்ஸ் டு மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இங்கே கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அது வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பிளேன் மிரர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேன் மிரர் இருக்குல்ல, கண்ணாடியில் முகம் பார்ப்போம்ல, ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டை தான் கொடுக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கிரேஸ் டியூஷன் செட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.